எங்களுக்கும் அவங்களுக்குமே ஒரு ஒற்றுமை என்னன்னா ஒரே ஒரு ஒற்றுமையில தான் நாங்க இணைஞ்சிருக்கோம். ஸோ அப்ப நீங்க அதை ஸ்ட்ராங்கா சொல்ல மாட்டீங்க, அதிமுக தான் தொடர்ந்து வரும்னு சொல்லிட்டு வேற என்ன பண்ண முடியும்? ஊழலுக்கே ஊற்றுக்கன்னு அவங்க தான். 2G வந்து உலகத்துல இருக்க அத்தனை பத்திரிகை தினம் தினம் எழுதுறா 175,000 கோடி ஊழல். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல அப்பா புள்ள பேர பல்லு விழுந்து போற வரைக்கும் ஒற்றை மாவட்ட செயலாளரா இருக்காங்களா? கடந்த கால சம்பவங்களை மறந்துடலாமா? இல்ல, கடந்த காலங்கள் கடந்த காலங்கள் தான். இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் விலை ஒரு குத்தி ஏதாவது பேசுவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டது. அதே மாதிரி திரு ஓபிஎஸ் வந்து பேசியிருந்தார். என்ன பேசியிருந்தார்னா, பெட்ரோல் டீசல் விலை வந்து நம்ம வந்து தீர்மானிக்க முடியாது, அதே மாதிரி வந்து இன்னும் 2 வருடத்தில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் விலை பொருட்கள் வந்து விலை உயரும்னு சொல்லியிருக்காருங்க. ஒரு பெட்ரோல் டீசல் விலை உயருதுன்னா அது மத்திய அரசுக்கிட்ட இருக்கு, தமிழக அரசு சார்பாக அதை எதிர்த்து கூட ஒரு கேள்வி கூட கேட்கலன்னா எப்படி அது? இல்லை இல்லை, அதை பெட்ரோல் டீசல் வந்து குறைக்கணும், அது மாற்று கருத்து கிடையாதுப்பா. அது வந்து சாமானிய மக்கள், நம்ம ஒரு வேண்டுகோளும் வைக்கலையே அதை பற்றி. பல விஷயங்கள் நாங்கள் கடிதங்களாக எடுத்து தான் கொடுக்குறோம். இப்போ பிரதமர் எப்பொழுதெல்லாம் வராரோ ஒவ்வொரு தடவையும் அவரை நாங்கள் சந்திக்க போனாலோ அவர் இங்கே வந்தாலோ எல்லா 7 பேர் விடுதலை ஆகட்டும், நீட் ஆகட்டும், இப்படி தொடர்ந்து நாங்கள் கொடுக்குற விஷயங்கள், இருமொழி கொள்கையை தொடரும்ன்றது, இது போன்ற சாமானிய மக்களை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இங்கே நடக்கிற அது சென்ட்ரல் கவர்மெண்ட் நடக்குது, இது வந்து கண்டிப்பாக வந்து சரி செய்யப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா சாதாரண மனிதர்கள், சாமானிய மனிதர்கள் பாதிக்கக்கூடிய விஷயம், அது எதிர்க்கணும், அதில் மாற்று கருத்து கிடையாது, அதை நான் ஏற்றுக்கிறேன். ஜெயலலிதா அவர்களுடைய நினைவிடம் வந்து திறந்துட்டாங்க, அதே சமயம் வந்து அவங்களுடைய அருங்காட்சியகம் திறந்துருக்காங்க, எல்லாமே திறக்கப்பட்டு மட்டும் இருக்கு. எப்போ தான் இது பொதுமக்கள் பார்வைக்கு வரும்? அதான் அந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க் இருக்குப்பா, அந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க் எல்லாம் முடிச்ச பிறகு கண்டிப்பாக வந்து அந்த திறந்த அன்னைக்கு ஏற்பட்ட சில சின்ன சின்ன சேதாரங்கள், டேமேஜ் மெயின்டெனன்ஸ் ஒர்க்காகவா இல்லை திருமதி சசிகலா அவர்கள் வந்து அங்கே பார்வையிடுவாங்க, அதை நம்ம தடை பண்ணுன்ற உள்நோக்கத்துக்காக? இல்லை இல்லை, அந்த மாதிரி எந்த வித கருத்தும் கிடையாதுப்பா, எந்த வித உள்நோக்கமும் கிடையாது. ஒரு அரசு வந்து இருக்கும் பொழுது அவங்க வருகிற நேரத்தில் வந்து கரெக்டாக அது மூடப்பட்டிருக்கு, அது எல்லாமே கோ இன்சிடென்ட்ப்பா. நம்மளா நினைச்சுக்கிறது, இப்போ நான் கேட்கிறேன், எப்படி அவங்க விடுதலை செய்யும் போது வெளிவரும்போது ஏன்னா 186 கட்சி இருக்கு தமிழ்நாட்டில், தொடர்ந்து அதிமுக பொதுச்செயலாளர் நான் தான் சொல்றாங்க, நீங்க பேச விரும்பல. இல்ல இல்லப்பா, சிட்டி சிவில் கோர்ட்ல வந்து கேஸ் இருக்கு, கேஸ் நடக்கிறதுனால கோர்ட்ல இருக்கிற விஷயங்கள் நம்ம பேசக்கூடாது, கோர்ட்டு தான் அதை முடிவு பண்ணணும். இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க கட்சியில வந்து இல்ல, உறுப்பினர் அல்ல, எங்க பொதுக்குழு படி அவங்க உறுப்பினர் இல்ல, உறுப்பினர் அல்லாத பத்தி பேசுறது நாகரிகமும் கிடையாது. நேற்று அமைச்சர் ஜெயக்குமாரும் இந்த கருத்து தெரிவித்துள்ளார். என்னன்னா, சசிகலா அவர்கள் வந்து அமமுகவை தான் வந்து இணைந்து செயல்படுத்த கூப்பிட்டுருக்காங்க, எங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க வரும்பொழுதே சொல்லியிருக்காங்க அம்மாவினுடைய ஆட்சி வந்து இன்னும் 100 ஆண்டுகள் தொடர வேணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த அம்மாவினுடைய ஆட்சியை வந்து இப்போ வச்சுட்டு இருக்கிறது நீங்கள் தான், அப்போ உங்களை தானே அவங்க அழைப்பு கொடுத்து கூப்பிட்டுருக்காங்க? இல்லை இல்லை, அது அவங்களுடைய கருத்துப்பா. எங்கள் கட்சியிலேருந்து எத்தனையோ பேர் புரட்சித் தலைவர் இருக்கும்போது கூட எஸ்டிஎஸ் போனார், அம்மா கூட இல்லை. இன்னொரு வார்த்தையும் வந்து அமைச்சர் ஜெயக்குமார் மென்ஷன் பண்ணியிருக்காரு, நாங்கள் வந்து யாருக்கும் பயப்பட வேண்டியது கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. யாருக்கு பயப்பட வேண்டியது? இல்லை இல்லை, அவர் வந்து பயப்படுறது இல்லைன்னா இன்டைரக்டா நமக்கு பல பிரச்சனைகள். ஒரு விஷயம் அதான் சொன்ன, புரட்சி தலைவர் அதிமுக அரசுக்கு வந்து திருமதி சசிகலா அவர்களை பார்த்து ஒரு அச்சம் இருக்கா? எந்த அச்சமும் கிடையாது. அதான் நான் சொன்னேன், புரட்சி தலைவருக்கே எதிர்ப்பு இருந்துச்சுப்பா. எஸ்டிஎஸ் வெளியே போனாரு, எஸ்டிஎஸ் இருந்தார் இல்லையா, அவர் வெளியே போனாரு, அதனால வந்து ஏக்க என்னாச்சு, வைகோ அவர்கள் திமுகலேருந்து வெளியே போன மிகப்பெரிய தொண்டர் பலத்தோடு போனார், பல இளைஞர்கள் பட்டாலும் அவர் பின்னாடி போச்சு, ஆனால் திமுக அப்படியே தான் இருந்துச்சு. புதிய இளைஞர்கள் வந்தாலும் அதாவது தாய் கழகம் எப்பவுமே அப்படியே தான் பார்க்கும், அதுல இருந்து பிரிஞ்சு போனவங்க மீண்டும் வந்து இணைவாங்களே தவிர இந்த தாய் கழகம் போய் அவங்களோட இணையாது. இல்ல, அதே தாய் கழகம் தான் வந்து ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு பிறகு வந்து நீங்க தான் அதிமுக பொதுச்செயலாளர் ஆகணும்னு சொல்லிட்டு வேண்டுகோள் எடுத்தாங்க. எப்பொழுதுமே நேத்து நேத்து முன்னால் நடந்ததெல்லாம் இன்னைக்கு செல்லுபடியாவாது, கடந்த காலங்கள் கடந்த காலங்கள் தான், நிகழ்காலங்கள் அரசியலை பொறுத்த வரைக்கும் அடுத்த நிமிஷமே, அடுத்த ஒரு மணி நேரத்தில் என்ன நடக்கும் தெரியாது, அந்த ஒரு மணி நேரத்தில் நடக்குது அந்த நிமிஷத்தில் நடக்கிறத மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும், அதுக்கடுத்து ஒரு மணி நேரம் கிடைக்கிறத கூட நம்ம எடுத்துக்க முடியாது. அரசியல் அரசியல் என்ன,
நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் கிடையாது. அதனால அரசியல் தான் உங்க கூட்டணியில் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய திரு சரத்குமார் நேற்று போயிட்டு சசிகலா அவர்களை சந்தித்திருக்காரு. உங்க கூட்டணியில் மேல அவர் நம்பிக்கை இல்லாமல் திரும்ப சசிகலா அவர்களை போய் சந்திருக்காரு? இல்லை, நம்பிக்கைண்ட அவர் தான் சொல்லிட்டார், நட்பு ரீதியாக தான் பார்த்துருக்கேன்டார். நான் பத்து வருடமாக பயணம் பண்ணுறேன், பத்து வருடமாக அவங்கள எனக்கு இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு, அவங்களுக்கு தொடர்ந்து பொது சேவை செய்ய வேண்டும் சொல்லிட்டு. அவர் செய்யட்டும், ஆமாம், பொது சேவை எல்லாரும் செய்யணும் சார். பொது சேவைன்றது ஒரு அரசியல்வாதி அரசியல் ரீதியாக தான் செய்ய முடியும். இல்லை இல்லை, அதுக்கு வலு சேர்க்கும் விதமாக ஒரு கூட்டணி கட்சி அரசியல் ஒரு விஷயம் தெரியுமாப்பா, அரசியல் அல்லாதவர்கள் தான் நிறைய பொது சேவை செய்கிறாங்க. எத்தனையோ பேர் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி பண்ணுறாங்க, இளம் பெண்களுக்கு உதவி பண்ணுறாங்க, ஏழ்மையில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உதவி பண்ணுறாங்க, நோயால் பாதிக்கப்பட்ட இதெல்லாம் அரசியலில் இருக்கவங்க பண்ணுறாங்கன்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அரசியல் அல்லாதவர்கள் நிறைய பொது சேவையில் ஈடுபட்டிருக்காங்க. இப்போ சாந்தாபா இறந்தாங்க, எவ்வளோ மிகப்பெரிய ஒரு சாதனை. அதனால் பொது சேவை யார் வேணாலும் செய்ய, யார் வேணாலும் பரிந்துரை பண்ணலாம், புரியுதா? அது நமக்கு சம்மந்தமே இல்லாத விஷயம். எங்களை பொறுத்தவரைக்கும் எங்கள் கட்சியில் அல்லாத ஒருவரை பற்றி பேச நாங்கள் விருப்பப்படுறதும் கிடையாது, யாரை கண்டு எங்களுக்கு பயமும் கிடையாது. எத்தனையோ மாற்றங்கள் ஒரு மாதம் நடக்கும், ஒரு வாரத்தில் நடக்கும்னு நினச்சாங்க, எந்த மாற்றமும் நடக்கலை. அஞ்சு வருஷம் கம்ப்ளீட் ஆகி வெற்றி நடை போடும் தமிழகம்னு பலவித சாதனைகளை செஞ்சு இன்றைக்கி என்ன 21 தேர்தலுக்கு சிறப்பாக இருக்குது களங்கள், வெற்றி நமக்கே அப்படின்ற முறையில் நாங்கள் சுற்றுப்பயணத்தில் இருக்கோம். அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய கூட்டணி இப்போ எப்படி இருக்குது? எல்லாரும் இங்கே இருக்கக்கூடிய அதே அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியை தொடருதா? என்டிஏலேயே தான் இருக்கும்ப்பா, என்டிஏல தான் இருக்கும், வலிமையா இருக்கும். சீட் ஷேரிங் என்ற பேச்சுவார்த்தைகள் இன்னும் தொடங்கல, தொடங்கின பிறகு. பாஜக தரப்புல வந்து, இப்ப அதிமுக தரப்புல நீங்க வந்து முதல்வராக வந்து எடப்பாடி பழனிசாமி முன்னிலைப்படுத்திருக்கீங்க, ஆனா பாஜக அதை ஏற்றுக்கொண்டார்களா? எத்தனை தடவை ஏத்துக்கிறது அவங்களும், ஒவ்வொரு தடவையும் நீங்க பிரஸ் மீட் கேட்கும் போதெல்லாம் ஏத்துக்கிட்டே தான் இருக்கன்றாங்க. ஒவ்வொரு மாநில தலைவரும் சொல்லியாச்சு, தேசிய தலைவர்கள் சொல்லியாச்சு, பொறுப்பாளர்கள் சொல்லியாச்சு. திரு எச் ராஜா முதற்கொண்டு இறுதியா வரைக்கும் என்ன சொல்லிருக்காருன்னா, அது வந்து ஒரு தேசிய நல கூட்டணி, அதனுடைய முதல்வர் பொறுப்பாளர்களுடைய தலைவர் தான் அறிவிப்பாங்கன்னு சொல்லி ஜே பி நட்டா அவர்களும் சொல்லிட்டு. அதிமுக வந்து பாஜக கட்டுப்படுத்த இல்ல, எதுவுமே கட்டுப்படுத்த முடியாது. கை எப்படி கட்டுப்படுத்த முடியும்? இங்க தலைமை என் முதலே சொல்லிட்டாரு, சி டி ரவியும் சொல்லிட்டாரு, ஜே பி நட்டா அவர்கள் சொல்லிட்டாரு, அப்புறம் எல் முருகன் அவர்கள் சொல்லிட்டாரு, நாங்கள் ஏற்றுக்கிறோம். அவங்க தலைமையில் எச் ராஜா அவர்களும் ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூவில் அவங்க தலைமையில் தான் கூட்டணின்றத சொல்லிட்டார். அவங்க தலைமையில் கூட்டணி, ஆனால் முதல்வர் வேட்பாளர் யாருன்றது நாங்கள் யோசித்து தான் சொல்லுவோம்னு சொல்லியிருக்காரு. இல்லை, அது நீங்கள் ரொம்ப ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி விஷயம், இறுதியாக ஒரு இல்லை இல்லை இறுதியாக ஒரு டிவி சேனலுக்கு அவர் சொல்ல முடியாது இல்லைப்பா. அவர் மாநில தலைவர் கிடையாது, இல்லை அவர் மாநில தலைவராக இருந்தால் அவர் சொல்லலாம். இங்கே நம்ம தமிழ்நாட்டு மாநிலத்தில் எல் முருகன் அவர்கள் அவர்கள் தான் சொல்ல முடியும். அவரை தாண்டி யாரும் எந்த முடிவும் சொல்ல முடியாது, டிசைடிங் அத்தாரிட்டி யாரும் கிடையாது. அதே போல் மாநில தலைவருக்கு என்ன, தேசிய தலைமை தான் சொல்ல முடியும். ஸோ அவங்களுக்கான நடைமுறைகள்லாம் இருக்குது, அந்த நடைமுறை மூலம் தான் அவங்க ஃபாலோ பண்ண முடியுமே தவிர, ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், இங்கே எங்கள் கூட்டணியில் இருக்க யாரும் நாங்கள் வெளியே போயிட்டோன்னு இன்னும் சொல்லலை. அவங்க சொல்லாத பட்சத்தில் எல்லாருமே கூட்டணி தான் இருக்காங்க. முதல்வரே பாராளுமன்ற இதில் இருந்த கூட்டணி தொடரும் 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 சொல்லிட்டார். இல்லை, முதல்வர் சொல்லியிருக்காரு, ஆனால் தேமுதிக தரப்புலையோ உங்கள் கூட்டணி இருக்கக்கூடிய பாமக தரப்புலையோ இது வரைக்கும் சொல்லாமல் இருக்காங்களே, அப்போ உங்கள் கூட்டணி மேலே அதிருப்தி சொல்லியிருக்காங்க. பிரேமலதா மேடம் சொல்லிட்டாங்க, கூட்டணி தொடரும், ஆனால் இது நாங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு சில கோரிக்கைகள், இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் நிர்வாக ரீதியாகவோ. இல்லை, கூட்டணி தொடரும் சொல்லக்கூடிய அதே பிரேமலதா விஜயகாந்த் தான் வந்து, நாங்கள் தனித்து நிற்கவும் தயாராக தான் இருக்கிறோம், அவங்க பேசக்கூடியது எல்லாமே வந்து இன்னமும் நாங்கள் இதில் இல்லை, நாங்கள் எந்த நேரத்துலாலும் வெளியே போகலான்ற ஒரு துணியிலே பேசுகிறாங்களே. இல்ல இல்ல, அது அவங்க வந்து எங்களுக்கு வலிமையே இல்லை, எங்களால தனித்தே நிக்க முடியாது, நாங்க அதிமுகவை தான் நம்பி இருப்போம்னு எந்த கட்சியா சொல்லுவாங்களா? இல்ல, கூட்டணி நாங்க உறுதியா இருக்கிறோம்னு சொல்ல மாட்டாங்க. அதாவது கூட்டணி தொடரும் சொல்லிட்டாங்க அவங்க மீட்டிங் போது. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து, நாங்கள் திமுகவில் தான் இருக்கிறோம், எங்களுக்கு வந்து தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைலாம் போயிட்டு இருக்கு, நாங்கள் உறுதியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதிமுகவில் இருக்கக்கூடிய தேமுதிக பாமக போன்ற கட்சிகள்லாம் வந்து ஒரு உறுதியாக சொல்ல மாட்டாங்களே. இல்லை, அதை தான் நான் என்ன சொல்கிறேன்னா, அதிமுக தலைமை மீது வந்து ஒரு நம்பகத்தன்மை இல்லை, நம்பகத்தன்மை இல்லை. அவங்க நான் எங்கள் கூட்டணி வலிமையான கூட்டணி, இப்படி ஆப்போசிட்டாக பாருங்கள், எல்லாருமே பாமகவாகட்டும் தேமுதிக ஆகட்டும் ஓட் பேங்க்ஸ் உள்ள கட்சி, நீங்கள் கம்யூனிஸ்டை எடுத்துக்கிட்டீங்களாலும் இல்லை மற்ற அவங்க இதர கூட்டணிகளாகட்டும், நீங்கள் எப்படின்னு நீங்கள் மதிமுக ஆகட்டும், அவர்களுடைய வலிமை அவர்கள் வந்து அவர்களை சார்ந்துதான் இருக்கணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டு போகிறாங்க. இவங்க அவங்க வலிமையை நம்புகிறாங்க, நான் 234 தொகுதியில் ஜெயிப்பேன்றது அவங்களுடைய வலிமையை அவங்க நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கையை உடைக்கிறோன்னு நம்ப நினைக்கக்கூடாது, உடைக்கணும்னு நம்ம நினைக்கக்கூடாது, அது நம்மளுடைய கடமை கிடையாது. ஒரு கூட்டணி கீழே இருக்கக்கூடிய ஒரு கட்சி எப்படி நாங்கள் 234 தொகுதி தனித்து நிற்போம்னு சொல்ல முடியும்? நான் அது யார் முடிவு பண்ணணும்? மக்கள் நீங்களே வந்து ஒத்துக்கிறீங்களா கூட்டணியில் அவங்க இல்லைன்னு சொல்லிட்டு? கூட்டணி இல்லைன்னு நான் சொல்லலப்பா, அவங்க 234 தொகுதி தனித்து நிற்க முடியுன்றாங்க, நாங்கள் கூட்டணிக்குள்ள நிற்கிறோம். திமுகவில் இருக்கக்கூடிய மதிமுகவோ விசிகாவோ வந்து ஒரு நாளும் சொல்ல, நாங்கள் வந்து 234 தொகுதி தனித்து நிற்போம் சொல்லிட்டு. ஆனால் பாமக தேமுதிக போன்ற கட்சிகள் உங்கள் கூட்டணியில் இருந்தாலுமே கூட தொடர்ந்து அவங்க பேசிட்டு தானே இருக்காங்க. இல்லை, நீ ஒரு விஷயம் புரிஞ்சுப்பா, அவங்க பேச
பேசும்போது தனித்து 234 தொகுதின்னு சொல்கிறாங்களே தவிர அது அவங்க அவங்க கட்சிக்காக பேசுகிற ஒரு ஸ்டாண்டு. ஆனால் கூட்டணிக்குள்ளே 234 தொகுதி நிற்க போகிறோன்னா தான் நம்ம சண்டை போட முடியும். எங்கள் கூட்டணிக்குள்ளே நீங்கள் இத்தனை 60 நிற்க போகிறோம் 70 நிற்க போகிறோன்னு சொன்னால் அது முரண்பாடு. ஆனால் அவங்க அவங்க கட்சி 234 தொகுதி நிற்கணும்னும் போது அதை நம்ம தவறாக பார்க்கக்கூடாது. அது அவங்களுடைய உரிமை. கூட்டணிக்குள்ளே இருக்கணுன்றதும் அவங்களுடைய உரிமை. கூட்டணிக்கு வெளியே போய் 234 தொகுதி நிற்க போகிறோன்றதும் அவங்க உரிமை. கூட்டணி தொடரும்ன்றதும் அவங்க உரிமை. கூட்டணி விட்டு விலகணுன்றதுனால அவங்க உரிமை. அதிமுக தங்களுடைய கூட்டணி கட்சியில் வந்து ரொம்ப ஃப்ரீயாக விட்டுருக்கீங்க ஒரு கட்டுப்பாடு. ஜனநாயக உட்கட்சி அதாவது இது என்ன சொன்னா ஜனநாயகம் எல்லா இடத்துலையும் இருக்கணும். அது கூட்டணிக்குள்ளேயும் இருக்கணும். நாங்கள் வந்து இது வந்து சில பல விஷயங்கள் வந்து எங்களுக்கு ஆதரவும் சொல்லியிருக்காங்க. 7 பேர் விடுதலை எங்களுக்கு அழுத்தங்கள் கொடுக்குறாரு பாமகல இருந்து பல விஷயங்கள ஆதரவு தெரிவிக்கிறாங்க. பல விஷயங்களில் வந்து அவங்க சில கருத்துக்களை சொல்கிறாங்க. அதனால் வந்து நம்ம வந்து பெருசாக எடுத்துக்க வேணாம். அது கூட்டணி கூட்டணி அல்லாத நிர்வாக ரீதியான திட்டங்கள் ரீதியான விஷயங்கள்லாம் அவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா நாங்கள் ஆளுங்கட்சி. இப்போ எதிர்கட்சி எதுவுமே செய்ய முடியாது. எதிர்கட்சி ஒரு ஜீவோ பாஸ் பண்ண முடியுமா? ஒரு உள்ஒதுக்கீடு கொண்டு வர முடியுமா? சொல்லுங்கள் ஏதாவது செய்ய முடியுமா? நாங்கள் செய்ய முடியும். அப்போ டிமாண்ட்ஸ் எங்கே வரும்? ஆட்டோமேட்டிக்காக எங்ககிட்ட தான் வரும். அதனால தான் நீங்கள் வந்து ஏதோ முரண்பாடு 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 இல்லை. செய்யக்கூடிய வலிமை எங்களுக்கு தான் இருக்குது. இப்போ திமுக கிடையாது அந்த வலிமை. இப்போ அவங்க கூட்டணி போய் என்ன டிமாண்ட்ஸ் வைக்க முடியும் அவங்ககிட்ட? அவர் செய்ய முடியுமா? நாளைக்கே ஒரு ஜீவோ பாஸ் பண்ண முடியுமா? இல்லை ஆட்சியில் யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட தான் வந்து அந்த அந்த டிமாண்ட்ஸ்னால தான் தெரியும். அதனால அது வந்து நீங்கள் ஏதோ எங்களுக்குள்ளே இருக்கோம் அப்படி கிடையாது. டிமாண்ட்ஸ் இருக்கிறத மற்றபடி கூட்டணிக்குள்ளே நாங்கள் ஒற்றுமையாக இருக்கோம். அந்த ஸ்வீட் ஷேரிங்லாம் கூடிய விரைவில் பேசி முடிவெடுக்கணும். தமிழக தேர்தல் காலம் வந்து தேசிய கட்சிகளுக்கான வரவேற்பு எந்த அளவுக்கு கொடுக்கணும் எதிர்பார்க்குறீங்க? இல்லை பொதுவாகவே வந்து நம்ம 50 வருஷமாகவே திராவிட கட்சி தான் என்ன நம்ம வந்து அதை சூப்பர் பவராக இருக்கிறாங்க. இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதை வந்து மிஞ்ச யாரால முடியாது. அவங்கவுங்க கட்சி தனித்தனியாக சொல்லிட்டு வரைக்குமே தமிழக தேர்தல் களம்ன்றது இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுக்கு திராவிட அதுவும் முக்கியமாக பிரதானமாக திமுக வெர்சஸ் அதிமுக தான். திமுக கூட இருக்க கூட்டணி அதிமுக கூட இருக்க கூட்டணி. ஆனால் உங்கள் கூட்டில் இருக்கக்கூடிய பாஜக தரப்பில் வந்து இந்த முறை நாங்கள் அதிகமாக சட்டமன்றத்துக்கு செல்வதற்கான வாய்ப்பு எங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த திராவிட மன்றதெல்லாம் மாறிட்டு இன்னைக்கு ஆன்மீக மண்ணாக வந்து தமிழ்நாடு மாறிட்டு இருக்கலாம் சொல்லியிருக்காங்களே, ஆன்மீக மண்ணாக தமிழ்நாடு மாற தொடங்கிடுச்சா? இல்லை இல்லை நாங்கள் எங்களுக்கும் அவங்களுக்குமே ஒரு ஒற்றுமை என்னன்னா ஒரே ஒரு ஒற்றுமையில் தான் நாங்கள் இணைஞ்சிருக்கோம். நாங்கள் தெய்வத்தை ஏற்றுக்கா கடவுள் நம்பிக்கை கடவுள் மறுப்புன்றதை தாண்டி கடவுளை ஏற்றுக்கக்கூடிய எங்களுடைய புரட்சி தலைவர் ஏற்றுக்கிட்டாரு, அம்மா ஏற்றுக்கிட்டாரு. இந்த தெய்வ நம்பிக்கை திராவிட கொள்கைன்றது மதச்சார்பற்ற அந்த நிலையில தான் இருக்கு. இல்ல இல்ல அதுதான் நீங்க இப்ப அதை அப்படியே மாற்றி நான் கடவுளை ஏத்துக்கிட்ட கொள்கை. இல்ல இல்ல கடவுளை ஏத்துக்கிட்ட கொள்கைன்னு நான் சொல்லப்பா. அதாவது ஏத்துக்கிட்டதுனால ஒரு ஒற்றுமை அவங்களுக்கும் எங்களுக்கும் என்னன்னா அந்த திமுகக்கும் எங்களுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் என்னன்னா அவங்க கடவுள் மறுப்புன்றாங்க. ஆனா கடவுளை நேசிக்கிறாங்க, கோயில்களுக்கு போறாங்க, எல்லாம் போறாங்க. ஆனா வெளியில வந்து அது மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த கொள்கையை வச்சுதான் நம்ம வந்து இத்தனை நாள் மக்களை ஏமாத்திட்டு இருந்தோம். இப்ப அதே கொள்கையை முரண்பட்டா திமுக ஒரு நாளும் வந்து இது நாட்டிய கட்சின்னு சொன்னது கிடையாது. ஆர் எஸ் பாரதி அவர்கள் என்ன சொன்னாரு? அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. கருத்து இல்ல, அவர் அறிக்கையே கொடுத்தாரு. டி கே எஸ் இளங்கோவன் ஆர் எஸ் பாரதி அவர்கள் 90% இந்துக்கள் திமுக ல இருக்காங்கன்னு சொன்னாரு. ஆமா அப்படின்ற போது 90% இந்துக்கள் வந்து திமுக. அவர் எதிர்கட்சி தலைவர் என்ன சொன்னாரு? கடவுளுக்கு நான் என்ன சொல்றேன், ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அவங்களுக்கு எங்களுக்கும் உள்ள வித்தியாசம் நான் சொல்றேன். பொதுவான விஷயம் நீ உட்கார்ந்து கூட யோசிச்சு பாருங்க. நான் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள நாங்க சொல்றோம். அவங்க சொல்றதை எதையும் செய்ய மாட்டாங்க. நாங்க சொல்றதையும் செய்வோம், சொல்லாதையும் செய்வோம். இப்ப நீங்க திராவிடம்னா என்ன சொல்லுங்க? திராவிடம்னா என்ன? அந்த திராவிடத்துக்கு ஒரு மீனிங் சொல்லுங்களா? திராவிடம்னா என்ன? திராவிடம்னா பெரியாருடைய கோட்பாடு. பெரியாருடைய கோட்பாடு என்ன சொல்லுது? பெரியாரோட பெண் விடுதலை சொல்லுது, ஏற்ற தாழ்வற்ற சமுதாயம் சொல்லுது, ஜாதி மறுப்பு சொல்லுது. இதையெல்லாம் நாங்க தான் பண்ணிட்டு இருக்கோம். இத்தனை வருஷம் அதிகமா ஆண்ட கட்சி யாரு? அதிமுக. பெண்களுக்கான முக்கியத்துவம் யார் கொடுத்துருக்காங்க? அதிமுக கொடுத்துருக்கு. பெண்களுக்கான முக்கியத்துவம் திமுக கொடுத்துருக்கான்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். பெண்களை முதல்ல மதிக்க தெரியுமான்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயன்றாங்க. எல்லா மக்களுக்கான பிரதிநிதித்துவம் கொடுத்தது யார்? அங்கே குடும்ப கட்சி நடக்குதுப்பா, குடும்ப அரசியல் நடக்குது. இங்கே ஜனநாயக அரசியல் நடக்குது. அதிமுக குடும்ப அரசியலே கிடையாதா? கிடையாது. தலைமை பொறுப்புக்கு யாரும் வர முடியாது. இன்றைக்கி நான் உறுதிமொழி பத்திரம் உங்களுக்கு தரேன். எங்களுடைய துணை முதல்வர் மக்களவை உறுப்பினர். அதுதான்ப்பா, நீங்கள் அதையே சொல்லிட்டு இருப்பீங்க. அதை அதை சொல்லும்போது நீங்கள் இல்லை நீங்கள் அவர் எப்படின்னா 1.5 கோடி தொண்டர்ல அவரும் ஒருத்தர், அவ்வளவுதான். இதே தான் திமுக சொல்றாங்க. நான் எங்களுடைய குடும்பம் என்பது அரசியல் வாய்ப்பாட்டு குடும்பம். நாங்க எப்படி அரசியல் அரசியல் வாய்ப்பு அது எப்படி? அப்ப எப்படி பெரியாருடைய கொள்கையாகும்? பெரியாருடைய கொள்கை என்ன சொல்லுது? அதிமுக விலகிட்டீங்களா? இல்ல இல்ல நாங்க தான் பெரியாருடைய கொள்கையை பயன்படுத்த. நாங்க தான் கொள்கைக்கும் வாரிசுகள் வந்து அரசியல் குறுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? பெரியாருடைய கொள்கை என்ன? ஏற்ற தாழ்வற்ற சமுதாயம் சாமானிய மக்களுக்கும் என்ன அதிகாரங்கள் பகிர்ந்து கொடுத்தாங்க? அதான் நானும் கேக்குறேன். அதான் நான் சொல்றேன். யாருக்கு? கருணாநிதியுடைய மகன் வந்து திரு ஸ்டாலின் வந்து முதல்வர் ஆனா வாரிசு அரசியல். ஆனா ஓ பன்னீர்செல்வம் மகன் வந்து மக்களவை உறுப்பினரானா? இப்ப நீங்க நான் ஒரு ஒரே ஒரு கம்பாரிசன் சொல்றேன். ஒரு ரவீந்திரநாத் பத்தி பேசுறீங்க,
நான் சொல்லிட்டே வரேன். பொன்முடிய பையன் யாரு? கௌதம் சிகாமணி. இவர் துரைமுருகன் பையன் யாரு? கதிர் ஆனந்த். ஆலடி அருணா யாரு? கீதா ஜீவன் யாரு? ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டையும் எடுத்துங்க. நீங்கள் ஒரு ரவீந்திரநாத்தை பற்றி ஒவ்வொரு விவாதங்களில் நீங்கள் கேட்குற, நீங்கள் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் எடுங்க. அரசியல் வாரிசு, அதாவது என்ன வாரிசு அரசியல் நடக்குது. மாவட்ட செயலாளர் 20 வருஷம் ஒருத்தருடைய மனைவி ஜானகி ராமச்சந்திரன் எதன் அடிப்படையில் வந்து முதல்வர்? அது மக்கள் ஏற்றுக்கலையே, மக்கள் ஏற்றுக்கல. அது மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களா? இப்ப நீங்க சொன்னீங்களா அந்த முடிவு நாங்க எடுத்தோம், இல்ல அதை நாம எடுத்துருக்கலாம். அதே வாரிசு அரசியல் இல்லங்க, அந்த குழப்பமான சூழ்நிலையில மூத்த நிர்வாகிகள் இவங்க தான் தலைமை ஏற்கனவே முடிவு எடுத்தாங்க. ஆனா தேர்தல் பிறகு இந்த இடத்துல வந்து திமுக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா கருணாநிதி அவருடைய மறைவுக்கு பிறகு இந்த இடத்துல வந்து ஸ்டாலின் தகுதியான இளைஞர் அணி செயலாளரா இருக்கார்ல வெள்ளக்கோயில் சுவாமிநாதன் அவர் இருந்தது முன்னாடி இளைஞர் அணி செயல பொறுப்புல இருந்தவர் அவரை எடுத்துட்டு இமிடியேட்டா பயணப்பட வேண்டிய அவசியம் என்ன? அதற்கடுத்து கனிமொழி என்ன, மகளிர் அணி தலைவியா இருக்காங்க, அப்போ எந்த மகளிருமே இல்லையா? திமுகல எந்த மகளிரணியுமே இப்ப எங்களுக்கு அது மாதிரி தான் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல பல்லு விழுந்து போற வரைக்கும் ஒற்றை மாவட்ட செயலாளராக இருக்காங்களா? எங்களை இப்ப மினிஸ்டரா இருக்கிறவங்களோட வயசு என்னன்றீங்க? இல்ல திரு பி எச் பாண்டியனுடைய மகன் மனோஜ் பாண்டியன், அதுதான் நீங்க ஒரு இருங்க இருங்க, முன்னாள் மதுரை மேயர் ராஜன் செல்லப்பன், இந்த காலகட்டம் எல்லாமே இருக்குல்ல? இல்ல இல்லங்க, நீங்க எல்லாமே எல்லாமேன்னா ஒரு தராசை வச்சுட்டு 100% வந்து அவங்க வந்து 50% குடும்ப அரசியல் இருக்காங்க, நாங்க 20% குடும்ப அரசியல் ஒப்பிடுறீங்க. இல்லங்க, நீங்க வந்து ஒரு 1% கொண்டு வந்து 100% கம்பேர் பண்றீங்க. நான் தான் சொன்ன ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டும் நடந்துட்டு இருக்கேன்ற. இப்ப தயாநிதி மாறன் யாரு? தயாநிதி மாறன் யாரு? அதுதான் சொல்ற, கீதா ஜீவன் யாரு? ஆலடி அருணா யாரு? ராஜா யாரு? வீரபாண்டியன் மாறுமுகம் பையன் ராஜா யாரு? பொன்முடி பையன் கௌதம் சிவாமணி யாரு? கதிர் ஆனந்த் யாரு? முதல்வராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவருடைய உறவினர்கள் தான் அதிக கான்ட்ராக்டர்லாம் இருக்காங்க. அரசை பத்தி கட்சியை பத்தி பேசினதான் நீங்க கான்ட்ராக்டர், கான்ட்ராக்டர் முறைப்படி அதிகாரம் எப்படி போனாலும் ஒண்ணுதானே. ஏங்க நீங்க அது அதிகாரம் கிடையாதுங்க, அது அதிகாரம் கிடையாது. ஆமா கான்ட்ராக்டர். இப்போ என்னுடைய என்கிட்ட ஒரு அதிகாரம், இப்ப என்கிட்ட ஒரு அதிகாரம் இருக்கு, என்னுடைய அதிகாரம் அரசு அதிகாரம், அரசு அதிகாரம், அரசியல் அமைப்பு சட்டம் கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்ன? அது என்ன அரசியல் அமைப்பு சட்டம் கொடுக்கப்பட்ட அதிகாரம்? இந்த அதிகாரம் நீங்க பிசினஸ் பண்றத பத்தி இதே தான் நான் கேட்கிறேன். நீங்க இந்திய இருமொழி கொள்கையை தொடரும்ன்றீங்க, 45 CBSE ஸ்கூல்ல ஏன் வச்சிருக்கேன்னு திமுக கேட்டா அது பிசினஸ்ன்றாங்க. இருமொழி கொள்கை, இருமொழி கொள்கை மாறடிச்சுக்கிறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா 45 CBSE ஸ்கூல்ல வச்சு என்ன பண்றாங்க, இந்திய வளர்த்துட்டு இருக்காங்க. இந்திய வளர்க்கறவங்க எல்லாம் தமிழை பத்தி பேசுறாங்க. அதனால அவங்க அப்படி பண்றதுனால நாங்க சொல்லல, நாங்க எங்களுக்கு கொடுக்குற, இப்ப நீங்க டெண்டர் சொல்றீங்களா, டெண்டர் வாங்குற யாருமே எங்க கட்சியில பொறுப்புல இல்ல. அவங்க நீண்ட காலமா திமுக காலகட்டங்களை நீங்க எடுத்து பாருங்க, தப்பா இருந்தா நானே இதே விவாதத்துக்கு வரேன். நீண்ட கான்ட்ராக்டர் எல்லாம் வந்து திடீர்னு புதுசா கொடுக்க மாட்டாங்க. நீண்ட காலமா திமுக ஆட்சி, அதிமுக ஆட்சி மாறி மாறி நடக்கும்போது திமுக ஆட்சியில கான்ட்ராக்ட் எடுத்தவங்களை தான், ஏன்னா அது அனுபவத்தின் பேர்ல அவங்களுக்கான அனுபவம், அந்த லேபிள், அதுக்கான கண்டிஷன்ஸ் எல்லாமே முறைப்படி நடக்குது. அடுத்து அவங்க யாரும் அதிமுக பொறுப்புல இல்ல, யாருமே அதிமுக மாநில செயலாளரோ மாவட்ட செயலாளர் யாரும் கிடையாது. இங்க என்னன்னா முழுக்க முழுக்க வாரிசு அரசியல் தான் நடக்குது. ஏதாவது ஒரு சாமானிய தொண்டன் அங்க மிகப்பெரிய பொறுப்புக்கு வந்திருக்கான்னு ஒருத்தரை கை நீட்டி காட்டிட்டீங்க. இங்க எங்க முதல்வர் வந்திருக்காரு, துணை முதல்வர் வந்திருக்காரு, எங்க மந்திரிகளுடைய வயசு என்னன்றீங்க? எத்தனை வயசு? 20 வயசுல வந்தாங்க, இன்னைக்கு 45 வயசு தான் அவங்களுக்கு, மந்திரியாவே ஆயிட்டாங்க 2 தடவை மந்திரி. அதெல்லாம் யார் கொடுத்தது? பெண்களுக்கு முக்கியத்துவம் யார் கொடுத்தது? இஸ்லாமியர்களுக்கான முக்கியத்துவம் யார் கொடுத்தது? பட்டியலின மக்களுக்கான விப்ப அருந்ததியர் கொடுத்திருக்காரு சந்திரசேகருக்கு எம்பி, ஜான் முகமது ஜானுக்கு கொடுத்திருக்காரு எம்பி, நிலவார் கபிலுக்கு கொடுத்திருக்காங்க. இஸ்லாமியர்களுக்கு ஆதரவு, ஆதரவு சொல்ற இவங்க இஸ்லாமியர்களுக்கான பிரதிநிதித்துவம் கொடுக்கலாங்க, நாங்க கொடுத்துருக்கோம். எல்லா மக்களுக்கான கட்சியா அதிமுக, அதுதான் ஜனநாயக கட்சி. அவங்களது என்னன்னா குடும்ப கட்சி. அதனாலதான் மக்கள் புறக்கணிச்சிட்டாங்க, 2016 புறக்கணிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி இருந்ததுதான் மைனாரிட்டி ஆட்சி, 2006-2011 மைனாரிட்டி ஆட்சி. அதுக்கடுத்து 10 வருஷம் இல்ல, மக்கள் அவங்களை மறந்துட்டாங்க. மக்கள் களத்துல போய் மக்களையும் அவங்க சந்திக்கலையேங்க. நாங்க தொடர்ந்து மக்களோடு இருக்கோம், மக்களோட பயணம் பண்றோம், மக்களுக்கான தேவைகளை செய்யறோம். நீட்டை பத்தி பேசினாங்க, இன்னைக்கு 7.5% கொடுத்துருக்கோம். இன்னைக்கு 433 சீட்டு கிடைச்சிருக்குன்னா எப்படி கிடைச்சிருக்கும் யோசிச்சு பாருங்க. உள் ஒதுக்கீட்டை கொண்டு வந்திருக்கோம், 2000 மினி கிளினிக்கை கொண்டு வந்து, இதெல்லாம் தேர்தல் அறிக்கையில சொன்னமானாங்க. எதுவுமே தேர்தல் அறிக்கையில சொல்ல சொல்லாத விஷயங்கள் தான் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். வேளாண் மண்டலம் அறிவிச்சோம், இவங்க மீத்தனுக்கு கையெழுத்து போட்டாங்க, நாங்க வேளாண் மண்டலம் அறிவிச்சோம். அவங்க மீத்தனுக்கு கையெழுத்து போட்டாங்க, நீங்க மத்திய அரசு உள்ள வர அனுமதி கொடுத்தீங்க? இல்ல அப்படி கிடையாது, கையெழுத்து போட்டு ஆய்வுக்கு உள்ள வந்த பிறகு அந்த கண்டிஷன்ஸ் நீங்க வெளியே அனுப்பணும்னா, கையெழுத்து போட்டவங்க வெளியே அனுப்பணும்னா, அதுக்குதான் இப்ப தீர்வு. எது? வேளாண் மண்டலம். வேளாண் மண்டலம் அறிவிச்சிட்ட பிறகு அந்த இடத்துல எந்த ஒரு ப்ராஜெக்டும் இருக்கக்கூடாது. புது ப்ராஜெக்ட் அறிவிச்சிட்டோம்னா இன்னைக்கும் பாத்தீங்கன்னா மீத்தியருக்கான பணி தொடர்ந்துட்டு தானே இருக்காங்க. இல்லப்பா, ஒரு விஷயம் நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்டோம்னா ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துதான் வெக்கேட் பண்ண முடியும். யாருமே இமிடியேட்டா போக முடியாது, ஒரு ப்ராஜெக்ட் உடனே வெக்கேட் பண்ண முடியாது.
ஜீவா பாஸ் பண்ணிட்டோம், புது ப்ராஜெக்ட் யாரும் வர போறது இல்லை, இருக்கிற ப்ராஜெக்ட்டுக்கு சட்டப்படி அவங்கள வெளியே அனுப்பணும். அது படிப்படியாக தான் நடக்கும். ஆனால் இது காலகாலமாக உங்களுக்கு, உங்கள் பிள்ளைக்கு, உங்கள் பேரனுக்கு, எல்லாருக்கும் என்ன விவசாயம் சார்ந்த விஷயங்களுக்கு சாப்பிட சோறு கிடைக்கிற விஷயத்தை எங்கள் முதல்வர் பண்ணியிருக்காரு. இல்லை, அந்த பட்ஜெட்டில் இன்னொரு கேள்வி இருந்தது என்னன்னா, வறுமை கோட்டு கீழ குடும்பத் தலைவர் வந்து இறந்துட்டார்னா அந்த குடும்பத்துக்கு வந்து 2 லட்சம் மானியம் கொடுப்போம்னு சொல்லியிருக்கீங்க. இதை அந்த குடும்பத்திற்கு அவங்க இருக்கும்போதே கொடுத்தா அந்த குடும்பமுடைய மேம்பாட்டிற்கு பயன்படும்ல? இல்லை, அதுக்கு தான் நாங்கள் முதல்வர் காப்பீடு இருக்குது, அவங்க நோய்வாய்ப்பட்டால் முதல்வர் காப்பீடு இருக்குது. அடுத்து வந்து இவங்களுக்கு விளையாட வறுமை கோட்டிற்கு உள்ள மக்களுக்கு அரசு செய்யக்கூடிய அரசு எத்தனையோ வருஷம் பிரதம மந்திரி வீட்டு வசதி இப்போ வந்து 3700 கோடி ஒதுக்கியிருக்காரு இல்லையா, அதையே எடுத்துக்கிட்டா 6 மாநிலங்களோடு நகர்ப்புற வளர்ச்சி திட்டத்தின் மூலமாக நம்ம மாநிலமும் இணைஞ்சிருக்கு. எப்படின்னா வீடு இல்லாதவர்களுக்கு 140,000 தான் இருந்துச்சு, அதுக்கு செலவு அதிகமாகணும், 70,000 நம்ம மட்டும்தான் கூடுதலாக தந்திருக்கோம், இப்போ 240,000 நம்ம தந்திருக்கோம். அதன் மூலமாகவே இங்கன்னா வீடுங்க கிட்டத்தட்ட 5 லட்சம் வீடுகள் கட்டப்பட்டிருக்கு. குடிசை இல்லாத வீடுகள் இருக்கணும்னு சொல்லிட்டு கணக்கெடுத்து எங்களுடைய துணை முதல்வர் அது சட்டசபையிலே சொன்னார், இப்போ பெரும்பாக்கத்தில் கட்டிகிட்டு இருக்க வீடுங்க, இப்படி வீடே இல்லாதவங்களுக்கு வீடை நாங்கள் அலாட் பண்ணி கொடுத்துருக்கோம். குடிசை வாழ் மக்களுக்கு, ஆற்றங்கரையோரம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அலாட் பண்ணி நிறைய பேருக்கு கொடுத்துட்டு, இப்போ பிரதம மந்திரி அதுவும் இல்லாமல் கிராமப்புற வீட்டு வசதியின் மூலமாக பசுமை வீடுகளும் என்ன அதுக்கான அலகேஷனும் பண்ணுறோம். அவங்களுக்கு அடிப்படை வீடு, அதுக்கப்புறம் குடிநீர், அவங்களுக்கு கட்டமைப்பு, மகாத்மா காந்தி ஊரக வளர்ச்சி திட்டம் மூலம் வேலைவாய்ப்பு, மகளிர் சுய உதவி குழுக்கள், கிட்டத்தட்ட 1 கோடி உறுப்பினர்கள் கொண்டு 6 லட்சம் சுய உதவி குழுக்கள் நம்ம கிட்ட தான் இருக்கு. அவங்க காலகட்டங்களில் ஒரே 300 கோடி தான் அவங்க செலவு பண்ணாங்க, நம்ம 81,000 கோடி அலாட் பண்ணி கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு கடனை. அதனால தான் கொரோனா காலகட்டத்தில் கூட எல்லா மாநிலம் மிகவும் பாதிக்கப்பட்டுச்சு, நமக்கும் பாதிப்பு இருந்துச்சு. ஆனால் அந்த பாதிப்பு எப்படின்னா அட்லீஸ்ட் அடிப்படை விஷயங்களாவது பூர்த்தி பண்ணுற அளவுக்கு இருந்ததுன்னா அந்த மகளிர் சுய உதவி குழுக்கள் தான். அது மிகப்பெரிய கட்டமைப்பு, அம்மா உருவாக்குனதா, அது மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி போச்சு. எங்களுடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணி அவர்கள் அதை இன்னும் மேம்படுத்தினார். அதனால தான் முதல்வர் சுற்றுப்பயணம் போகும்போது எல்லா இடங்களிலுமே வந்து என்ன மகளிர் குரூப்ஸ் அந்த சுய உதவி குழுக்கள் எல்லாம் சந்தித்து அவங்களுடைய கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றிட்டுருக்காரு. ஸோ நம்ம ஸ்கூட்டியாக இருக்கட்டும், நலத்திட்டங்களாகட்டும், தாலிக்கு தங்கம், எல்லா விஷயங்களும், விலையில்லா மாடு, கிராமப்புறமாக இருந்தால் என்ன மாடு ஆடு கோழிகள் இப்படி கொடுக்கறது, அந்த கட்டமைப்புகள்லாம் என்ன பண்ணும், ஓவரால் வந்து அந்த பிரச்சனை தனிநபர் வருமானத்தை பெருக்கியிருக்கோம், இதையெல்லாம் உருவாக்கணும். கல்வியாக எடுத்தாலும் அதுக்கும் தேவையான அளவுக்கு இலவசங்களை நம்ம கொடுத்து வச்சுருக்கோம். உங்களுக்கு தான் 18 வகையான பொருட்கள் கொடுத்து இலவசம், லேப்டாப்லேருந்து எல்லாம் கொடுத்து, ஸ்மார்ட் கிளாஸஸ் 7,000 ஸ்மார்ட் கிளாஸஸ், பள்ளிகள் உயர்த்தப்பட்டது, கல்லூரிகள், பாலிடெக்னிக்கு, கலை அறிவியல் கல்லூரிகள், சட்ட கல்லூரிகள், இப்போ மருத்துவக் கல்லூரி 17, எய்ம்ஸு, இது போன்ற நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நீங்கள் சொல்கிற அளவுக்கு ரொம்ப கஷ்டப்படுறவங்கலாம் கிடையாது, அவங்களுக்கான வேலைவாய்ப்பு கிராமப்புற தமிழ்நாட்டில் வந்து வறுமையுள்ளவர்களே கிடையாதுன்னு சொல்கிறீங்களா? அரசு எல்லாரையும் மேம்படுத்திச்சாப்போ? இல்லை இல்லை, வறுமைன்றது நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் நார்த்தெல்லாம் போனால் இருக்கிற கஷ்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது அவங்க 100 ரூபாய் சம்பளம், நம்ம ஒப்பிட்டு அதை சந்தோஷப்பட்டுக்கணுமா? நம்ம அவங்கள விட வந்து நம்ம கஷ்டப்படுறது இல்லை இல்லை, அதை அப்படி நான் சந்தோஷப்படலை. அவங்களோட நார்த்தை கம்பேர் பண்ணி தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணி அதுதான் நீங்கள், அதுதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் நம்மக்கிட்ட ஒட்டுமொத்த ஜிடிபியில் 2வது இடத்துல இருக்கும் உற்பத்தியில். இல்லை நான் வறுமையை குறித்து இல்லை, அதை தான் நான் சொல்லுவேன். அப்போ ஜிடிபியை கம்பேர் பண்ணுறேன். ஆமாங்க, ஜிடிபி உற்பத்தி எப்படிங்க வரும் அங்கே மாநிலத்தில்? நான் இங்கே மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்கிறேன், நீங்கள் நாட்டினுடைய வருமானம் அதிகரிக்கிறீங்க, நான் அதை நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க. அப்போ எப்படின்னா அந்த வளர்ச்சி கன்னியாகுமரியிலேருந்து திருத்தணி வரைக்கும் ஏதோ ஒரு வகையில் இருக்குமா இல்லையா? அங்கே வேலைவாய்ப்பு இருந்திருக்குமா இல்லையா? அப்போ வேலைவாய்ப்பு பெற்றவர்கள்லாம் ரொம்ப வறுமையில் இருப்பாங்களா? நீங்கள் சொல்லுங்க, வேலைவாய்ப்புலாம் வேலைவாய்ப்பு இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தில். தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பின்மை வந்து இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்கிறீங்களா? வேலைவாய்ப்பு கூஞ்சிருக்கு, ஆனால் அதை சூஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியது நம்ம தான். புரியுதுங்களா? புரிந்துணர்வு ஒப்பந்தங்களே என்ன 304 புரிந்துணர்வு, 2வது உலக முதலீட்டார் கிட்டத்தட்ட 16 லட்சம் கோடிக்கு என்ன முதலீடுகள் இருந்தோம், வேலைவாய்ப்புகளை பெருகணும், இத்தனை பேருக்கு வேலைவாய்ப்புகள் இருக்குது, நிறைய ஐடி கம்பெனிஸ் வந்திருக்கு, இண்டஸ்ட்ரீஸ் பெருகியிருக்கு, அடுத்து கடன், சிறு குறு விவசாயிகளாக இருந்தாலும் சிறு குறு வணிகர்களாக இருந்தாலும் எல்லாருக்குமே லோன்ஸ் வந்து உடனடியாக கொடுக்குறோம், ஈஸி ப்ராசஸ்ஸு. மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு உடனடியாக இந்த குரூப்ஸ் கேட்டால் அந்த ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாக்கி எல்லாருக்குமே லோன்ஸ், அதனால தான் 81,000 கோடி கொடுத்துருக்கோம். ஸோ அவங்கவுங்க தகுதிக்கு 10th படித்தவங்களுக்கு ஏற்ற வேலை இருக்குது, ஒரு டிப்ளமா படித்தவங்களுக்கு ஒரு வேலை இருக்குது, பிஇ படித்தவங்களுக்கு ஒரு வேலை இருக்குது, ஆனால் அந்த வேலையை செலக்ட் பண்ணி அதுக்கான தளங்களை உருவாக்கப்படும் அரசு, அதை செலக்ட் பண்ணி போக வேண்டியது நம்ம தான். அவங்களோட தரம் உயர்ந்திருக்கு, தரம் உயர்ந்திருக்கு, அவங்கவுங்க இடத்துலேருந்து அவங்கவுங்க கொஞ்சம் உயர்ந்திருக்காங்க, அதுக்கான காரணம் இந்த அரசு தான். திமுக தலைவர் திரு ஸ்டாலின் தொடர்ந்து வந்து என்ன விமர்சனம் பண்ணுறாருன்னா, ஊழலாட்சி ஒழிப்போம் சொல்லியிருக்காங்க. அதிமுக மேலே வந்து ஒரு பெரிய ஒரு ஊழல் பட்டத்தை எதிர்கட்சிகள் கொடுத்துட்டே இருக்காங்களே, வேற என்ன பண்ண முடியும்? ஊழலுக்கே ஊற்றுக்கன்னு அவங்க தான். 2G வந்து உலகத்தில் இருக்க அத்தனை பத்திரிக்கை தினம் தினம் எழுதுனா 175,000 கோடி ஊழல், அடிமாட்டுக்கு விலைக்கு வாங்கி 8,000 கோடிக்கு அவர் வித்துருக்காரு. முதலில் ஒருவருக்கு முன்னுரிமைன்ற இதெல்லாம் தாண்டி
அந்த கவர்மெண்ட்டோட எல்லா விதிகளையும் மீறி கொடுத்து ஒட்டுமொத்த யூனிட்டுக்கு அது எந்த ஒரு அனுபவம் இல்லாதவர்களுக்கு கொடுத்துட்டு குறைஞ்ச வேலைக்கு கொடுத்துட்டு 5 வருஷம் கழிச்சு அதே வேலையை நிர்ணயம் பண்ணி கொடுத்து 2G வழக்கில் வந்து திரு ராசா நிரபராதின்னு சொல்லியிருக்காங்க சிபிசிஐக்கு. நம்ம அவங்க மேல்முறையீடு இல்லையா, மேல்முறையீடு சிபிசிஐ மேல்முறையில சொல்லிட்டாங்களா, விடுதலைன்னு சொல்லிட்டாங்களா? அதை போட்டதே அவன் கூட்டணி கட்சிங்க. இன்னொன்று, அது பிஜேபி செஞ்சிருந்தா கூட பழி வாங்குதல் நீங்கள் சொல்லியிருப்பீங்க. கூட்டணியில் மந்திரியாக இருக்காரு, அவர் மந்திரியாக இருக்காரு, தயாநிதினு இருக்காரு, அப்புறம் ஒரு அவங்க அண்ணன் மூக்க அழகிரி இருக்காரு, தங்கச்சி இருக்கிறாங்க, ஒட்டுமொத்த குடும்பம் அவங்க கேபினெட்ல இருந்தாங்க. அவங்க கூட்டணியில் அங்கம் வகிக்கும் ஒருவருக்கு காங்கிரஸே என்ன பண்ணியிருக்கு, முகாந்திரம் இருக்குன்னு சிபிஐக்கு உத்தரவிட்டுருக்கு. அப்போ பார்க்குறவங்கலாம் என்ன நினைப்பாங்க சொல்லுங்க? சும்மா அவங்கள பழி கூட்டணியில் இருக்கும். அதிமுக கட்சியில் இருக்கிற ஊழல் குற்றச்சாட்டுலாம் என்ன சொல்லுங்க? எதுவுமே எங்களுக்கு குற்றச்சாட்டு தான், அது எதிர்கட்சி வச்சுட்டே தான். இந்தியாவிலேயே முதல் முறையாக ஊழல் குற்றச்சாட்டில் வந்து ஒரு முதல்வருடைய பதவி பறி போயிருக்கு. நீங்க அதுதான் எல்லாருமே தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. அதாவது தீர்ப்புல என்ன, நீங்க போய் பாருங்க, நீங்க வந்து எடுத்து பாருங்க. அம்மா இறக்கும் போது குமாரசாமி அவர்கள் தீர்ப்பு தான் இருந்துச்சு. அம்மா இறக்கும் போது அதற்கு முன்பாக குன்காது போயிடுச்சு. அடுத்து நீங்க அடுத்து வந்து ஹைகோர்ட்ல அதுதான் உச்ச நீதிமன்றம் உறுதிப்படுத்தி இருக்கு. நீங்க நான் அதுதான் நான் சொல்லிட்டு வரேன். இப்ப குமாரசாமி அவர்கள் கொடுத்த தீர்ப்பின் போதுதான் அவங்க இறக்குறாங்க, புரியுதா? இறந்துட்ட பிறகு அது அபேட் ஆயிடுது. அவங்களுக்கு பெனால்ட்டியும் போடல. அந்த கேஸ் அபேட் ஆயிட்டா அவங்க குற்றவாளின்னு சொல்லக்கூடாது. அது உங்களுக்கு தெரியும், சட்டம் தெரியும். உச்ச நீதிமன்றத்துல A1 திரு ஜெயலலிதா அவர்கள், A2 தான் சசிகலா அவர்கள். இல்லங்க, அபேட் ஆயிடுச்சு. அது அபேட் ஆயிடுச்சு. அவங்க இறக்கும் போது நீதிபதி குமாரசாமி அவர்களுடைய தீர்ப்பு தான் இருந்துச்சு. அந்த தீர்ப்பு என்ன இருந்துச்சோ அதன்படி அவங்க வந்து விடுதலை ஆயிட்டாங்க. ஜெயலலிதா அவர்கள் வந்து இறந்து விட்டா அதனால அவங்க பேசக்கூடாதுன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயமா இருக்குது? இல்ல இல்ல, இப்ப மறைந்த தலைவர்களை வந்து சிபிசிஐடி கோர்ட் வந்து திரு ராசா அவர்களை வந்து நிரபராதம் ரிலீஸ் பண்ணிருக்கு. ஆனா நம்ம மேல்முறையை பத்தி பேசுறோம். இங்க வந்து குற்றவாளி மக்கள் எந்த அளவுக்கு அதிருப்தி இருந்தா 2016 மீண்டும் அதிமுக வரணும்னு நினைச்சிருப்பாங்க. எந்த அளவுக்கு கொடுமைகளை பண்ணாங்க, எந்த அளவுக்கு கட்ட பஞ்சாயத்து பண்ணாங்க, நில அபகரிப்பு புகார்கள் எத்தனை 1000 பேர் பதிவு பண்ணி திருப்பி நாங்க வாங்கி கொடுத்துருக்கோம். அதெல்லாம் அதிமுக நாங்க வாங்கி கொடுத்த பாராளுமன்ற தொகுதியில ஒரே கொடுத்துருக்காங்க. இல்ல இல்ல, அது வந்து அது எதுக்குன்னா அது வந்து ராகுலா மோடி அவர்களால் நடத்தப்பட்ட ஒரு தேர்தல் அது. அது வந்து ராகுல் அவர்களுக்கும் அது பார்லிமெண்ட்டுக்கு நடக்கும் போது பிரதம மந்திரிக்காக போடுற ஓட்டு. இங்க வந்து திமுக நாட்டு மக்கள் வந்து ராகுல் அவர்களை ஆதரிச்சு. சரி, நான் ஒரே ஒரு விஷயம் கேக்குறேங்க, மக்கள் ஆதரவு இருந்தா ஏன் மைனாரிட்டி ஆட்சி நடத்த போறாங்க? அதுக்கடுத்து ஏன் 10 வருஷம் ஆட்சியில் இல்ல சொல்லுங்க, அதுக்கெல்லாம் சொல்லுங்க. இல்ல, நம்ம கடந்த பாராளுமன்றத்தை பேசாதீங்கன்னு அடுத்து உள்ளாட்சி என்னாச்சு? நாங்குநேரி விக்கிரவாண்டி என்னாச்சு? அவங்க கிட்ட இருந்த தொகுதி நாங்குநேரி யார்கிட்ட இருந்துச்சு? விக்கிரவாண்டி யார்கிட்ட இருந்துச்சு? அதை தட்டி பறிச்சிருக்கோம். அந்த 18 MLA-க்கள் அதிமுக இருந்து இருங்க, நீங்க போன இடம் ரீஎலக்ஷன்ல அதிகமாக அதிமுக அப்போ அந்த 18 MLA-க்களை வந்து அதிமுக வந்து விட்டு போற இடங்கள் எல்லாம் போய் பொருட்டு பேசி வாங்கலாம். ஆனா அதற்கடுத்து அந்த பொய்யின்னு தெரிஞ்ச மக்கள் ஓட்டு போடுறாங்க. நீங்க எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, இனிமேல் ராகுல் வர மக்கள் வந்து முட்டாள்களா எல்லாரும் இருங்க இருங்க. நான் சொல்றேன், நீங்க இதான் இப்படி மேலோட்டமா பாக்குறீங்க. அந்த விக்கிரவாண்டி தொகுதி தொகுதி உங்களுக்கான பிரச்சனையே என்னன்னா, ஒருத்தர் குல்லா தூக்கி போட்டா எல்லாரும் தூக்கி போடுறது இல்லைங்க, புரியுதுங்களா? ஒரு குல்லாவை தூக்கி போட்டா எல்லாரும் நான் மேலோட்டமா பாக்குறீங்க. நான் உள்ள இருந்து சொல்றேன் என்ன நடக்குதுன்னா, அப்ப ராகுல் அவர்களா மோடி அவர்களா என்னும் அங்க வந்து எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, பிரதமர் மோடி தான் இனிமேல் பிரதமர், அவர் தான் எல்லாம் செய்யணும். அதுக்கப்புறம் நடக்கிற விக்கிரவாண்டி நாங்குநேரி வந்து நம்ம முதல்வருக்கான தேர்தலா நினைச்சுதான் 45,000 ஓட்டு 35,000 ஓட்டு ஜெயிக்கிறோம். உள்ளாட்சியிலும் என்ன மாவட்டங்கள் அதிகம், நாங்க மாவட்டம் அதிகமா வென்று 18 MLA-களுக்கான இடைத்தேர்தல் நடந்தது. அதுல வந்து அதிமுக எத்தனை வின் பண்ணாங்க? நீங்க வந்து அங்க பிரதானமந்திரி மத்திய அரசு விட்டுருக்கா வந்து அதை கார்னர் பண்ணி அது எதனோட நடந்துச்சு, எதனோட நடந்துச்சு அதை சொல்லுங்க. அவர் பிரதானமா வச்சது ஆட்சி மாற்றம். அவர் வச்ச எல்லா பிரச்சாரங்கள்ல போனா இன்னைக்கு எடுங்க,
எல்லா இடத்துல என்ன வச்சாரு? சரி இல்ல ஆட்சி இல்ல 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 ஆட்சி மாற்றம் வச்சாரு. ஆட்சி மாற்றம் நிகழல. அப்ப அப்ப என்ன என்ன கேக்குறேன்னா, ஏங்க நீங்க 18 எம்எல்ஏக்கள் அதிமுகல இருந்தாங்க, நாம தேவையான அளவுக்கு ஜெயிச்சோம், அதுக்கு பிறகு அந்த எம்எல்ஏக்கள் எதனால வாக்களிக்கலன்னு கேக்குறேன். அப்ப ஆதிக்கு அதிமுக மேல அதிருப்தி இருக்கு மக்களுக்கு? இல்ல, எந்த அதிருப்தி இல்ல, அது பாராளுமன்றத்தோட நடக்குது. எதுவுமே இருக்காது, காலி ஆயிடும். அதுக்கப்புறம் எல்லாம் சரியாய் மீண்டு வரும்போது தான் எல்லா ஒரு தெளிவும் பிறக்கும். அந்த தெளிவு பிறந்ததுதான் விக்ரவாண்டி நாங்க நேரில் மாபெரும் வெற்றி 45,000 அங்க கிட்டத்தட்ட உள்ஒதுக்கீட கொண்டு வரவுனாங்க, மரணடி கொடுத்தாங்க. அங்கே வந்து மதத்தை எடுத்தாங்க, அங்கேயும் மரணடி. உள்ளாட்சியில் என்ன பண்ணோம்? அதிகமான மாவட்டங்களை ஜெயித்தோம். அப்போது மக்களுடைய மனநிலை அப்போ பார்லிமெண்ட் பார்லிமெண்ட்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து தமிழ்நாட்டுக்கான ஒரு தேர்தலான மனநிலைக்கு அவங்க வந்துட்டாங்க. ஸோ மக்கள் மன்றம் எடுத்த முடிவை தான் நீங்கள் மதிக்கணும். அரசியலமைப்பு சட்டத்தின்படி, ஜனநாயகத்தின்படி மக்கள் எடுக்கிற முடிவை நீங்கள் மதித்து தான் ஆகணும். அது 21 தேர்தலையும் சரி. இந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து திரு கமலஹாசன் இருக்காரு, திரு சீமான் இருக்காரு, இவங்களால வந்து இந்த அதிமுக திமுக ஒரு மாற்று ஒரு ஆட்சியை வந்து கொண்டு வர முடியுமா? அதையும் மக்கள் தான் முடிவு பண்ணும். ஸோ அப்போ நீங்கள் அதை ஸ்ட்ராங்காக சொல்ல மாட்டீங்க, அதிமுக தான் தொடர்ந்து வரும்னு சொல்லிட்டு. இல்லை, நான் அதை சொல்லலைங்க. இப்போ ஒரு மாற்றத்தை வந்து அவங்களால கொண்டு வர முடியுமான்னு நினைக்கிறேன். இது நான் என்ன சொல்கிறேன், ஏற்கனவே பல மாற்றங்களை நாங்கள் கொண்டு வந்துட்டோம். அவங்க அதுதான் சொல்கிறேன், திமுக சொன்னதை வந்து அதான் நான் சொல்கிறதையும் செய்வோம், சொல்லாதையும் செய்வோம். நாங்கள் மாற்றம்ன்றதுன்னா எல்லா இடங்களிலும் எல்லா துறையிலும் மாற்றம் கொண்டு வந்திருக்கோம். மிகப்பெரிய புரட்சிகளை நாங்கள் செஞ்சுருக்கோம், கட்டமைப்புகளை உருவாக்கியிருக்கோம். அதிமுக தான் வேணும்னு ஒவ்வொரு காலகட்டங்களும் முடிவு பண்ணியிருக்காங்க. கடந்த 10 வருஷமாக இருந்திருக்கோம், மக்கள் மனசில் வேறு கட்சின்றது இடமே இல்லை. 21 நாங்கள் ஜெயிப்போம். நான் சொல்கிறதுன்னா என்ன மாற்றம்ன்றதுன்னா, என்ன மாற்றம்னே சொல்லாமல் போய் மக்களை சந்தித்தா என்ன மாற்றம்னு அவங்க சொல்லவே இல்லை இன்னும். அவர் எங்கே சொன்னார் மாற்றம்? நானே ஒரு விவாதத்தில் கேட்டேன். கமலஹாசன் சொல்கிறாரு, ஊழல் இல்லாத ஆட்சி வந்து அமைப்புன்னு கமலஹாசன் சொல்கிறாரு. இங்கே சீமானவர்களும் தமிழர்களுக்கான உரிமை மாநில சுயாட்சின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு மாற்றம் தானே, மாற்று அரசு தானே முன் வைக்கிறாங்க. இப்போது நாம் பேசக்கூடிய திராவிட அரசில் அவங்க பேசலல்ல? இல்லை, நான் எங்களது வித்தியாசமானது. எங்களதுல திராவிடமும் இருக்கும், தமிழர் நலமும் இருக்கும், ஆன்மீகமும் இருக்கும், ஆன்மீகமும் இருக்கும், எல்லாம் கலந்துதான். எல்லாம் இருக்கிறதுனால தான் இன்ன வரைக்கும் மக்கள் எங்களுக்கு என்ன ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. நாங்க எல்லா மக்களுக்கான ஒரு அரசியலை பண்ணிட்டு இருக்கோம். அவங்க ஒன்னொன்னு ஊழல் ஊழல் ஒற்றை சொல்லி சொல்லிலாம் மக்களை சந்திக்கவே முடியாது. ஏன்னா அதைதான் எல்லாரும் 50 வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க, ஊழல் ஊழல். என்ன மாற்றம் இங்க? என்ன இல்லை, இல்லாத என்ன செய்ய போறோம்னு சொல்லணும். இல்லாத ஒண்ணு செய்ய போறோம்னாதான் பரவாயில்ல. அவர் தமிழர், தமிழர் நலம், ஈழத் தமிழர்களை பத்தி அவர் பேசிட்டு இருக்காரு. அதெல்லாம் நாங்க நிறைய பேசுவோம். எங்க புரட்சி தலைவர் எத்தனையோ எதிர்ப்புகளுக்கு மீறி மாபெரும் வீரர் பிரபாகரனுக்கு உதவி பண்ணியிருக்காரு. மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடிச்சவர். இந்த கைக்கு கொடுக்கறது அந்த கைக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவர். அதனால அவர் சொல்ற எல்லா கொள்கையுமே எங்ககிட்ட இருக்கு. என்ன இருக்கு? திராவிடம் இருக்கு, தமிழர் நலம் இருக்கு, தமிழ் தேசியம் இருக்கு, பெண்கள் நலம் இருக்கு, பெண்கள் விடுதலை இருக்கு. எது இல்லை? அதிமுகவும் ஒரு தமிழ் தேசிய கட்சி தான் அடையாளப்படுத்திடலாம். இல்லை, தமிழ் தேசியம் இல்லை, நாங்கள் அதை மதிக்கிறோம். அதிமுக தமிழ் தேசியம் இல்லையா? இல்ல, தமிழ் தேசியம் திராவிடம் அப்படின்னு நீங்க வந்து பிரிச்சு பார்க்காதீங்க. திராவிடத்துக்குள்ள தமிழ் தேசியம் இருக்குன்னு நான் சொல்லுவேன், திராவிடத்துக்குள்ள தமிழ் தேசியமும் இருக்குன்னு நான் சொல்லுவேன். எல்லாருக்கான ஒரு அரசியல் தான் நாங்க சொல்றோம். எந்த ஒரு மக்களையும் தனிமைப்படுத்தக்கூடாதுன்னு நாங்க நினைக்கிறோம். இப்ப சிறுபான்மையும் எங்களுக்குள்ள இருக்கிறாங்க, பெரும்பான்மையும் எங்களுக்குள்ள இருக்கு, திராவிடமும் இருக்கு, தமிழ் தேசியம் அரசு பணிகள்ல வந்து தமிழர் அல்லாதவர்கள் அதிகமா இருக்கு. 20% இப்ப கொடுத்துருக்காங்களா? அதை பத்தி ஏன் பேச மாட்டேன்றீங்க? தமிழ் வழி கல்வி படித்தவர்களுக்கு 20% ஒதுக்கீடுன்னு கொடுத்திருக்காரு. மாற்றுத்திறனாளிகள் அரசு பணியில் இருக்காங்கன்றது அரசாங்கத்துக்கே தெரிஞ்சிருக்கு. இல்ல இல்ல, அப்படி எல்லாம் கிடையாது. ரெக்கார்டு, அதாவது அவங்க படிச்சு முடிச்ச பிறகு எந்த வேலைக்கு போகணுன்றது அவங்களுடைய உரிமை. புரியுதா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகணுமோ, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போகணும். ஆனால் எங்களுடைய கடமை தமிழ் வழி கல்வி படித்தவர்களுக்கு 20% கொடுக்கணுன்றது தான். இப்போல்லாம் வந்து ப்ரைவேட் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய வந்துருச்சுப்பா. 100,00,000 ரூபாய் 50,000 ரூபாய் சம்பாதிப்பாங்களா, இல்லை அரசு பணியில் இருப்பாங்களா? முன்னேற்றத்தை நோக்கி நம்ம போயிட்டு இல்லை. இப்போ ஒரு ஆந்திராவில் இருக்கிறதோ, ஒரு கேரளாவில் இருக்கிறதோ தமிழ் வழி இங்கே படிச்சுட்டு போனால் அவருக்கும் அதில் வந்து பொருந்துமான்னு கேட்குறேன். இல்லை, அது பொருந்தாது. அது நேட்டிவிட்டி இருக்கணும்ன்றோம். நாங்கள் முதல் வகுப்புலேருந்து கடைசியாக படித்தது வரைக்குமே எல்லாமே வந்து தமிழ் வழி கல்வியாக இருந்தால் தான் ஒதுக்கீடுன்ற. அதனால தான் கோர்ட்டில் கூட நடந்த வழக்கில் கூட தள்ளுபடி ஆயிடுச்சு. தமிழ் வழி கல்வி படித்து மாற்றுத்திறனாளிக்கு 4%, ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு 3%, இப்படியெல்லாம் திருநங்கைகள் வந்து உள்ளாட்சியில் போட்டியிடலாம் அப்படின்ற ஒரு ஜீவோவை பாஸ் பண்ணார். உள்ளாட்சியில் பெண்களுக்கு 50% அம்மா சொன்னாங்க, அதை நிறைவேற்றினார் எங்களுடைய முதல்வர். ஸோ அதிகமான பிரதிநிதித்துவம் இந்த மாதிரி 21 தேர்தலையும் பெண்களுக்கான முக்கியத்துவம் இருக்கும். ஸோ பெண்களுடைய ஓட்டு வங்கி, பட்டியலின மக்களுடைய ஓட்டு வங்கி, ஏழை எளிய மக்களான ஓட்டு வங்கி எப்பொழுதுமே அதிமுக தான். அந்த இடத்தை யாராலும் டச் பண்ணவே முடியாது. நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி. தேங்க்யூ.